வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி மஷ்ரூம் தொக்கு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கிற மாதிரி, சாப்பிட்றதுக்கும் ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். சப்பாத்தி, பூரி, ஜீரா ரைஸ், புலாவுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் சொல்லலாம். நிறைய பேருக்கு மஷ்ரூம் பிடிச்சிருந்தாலும் அது டேஸ்ட் ஒரு மாதிரி பிளெயினாக இருக்குன்னு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த ரெசிப்பியை நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சால் அவ்வளோ டேஸ்டியான மஷ்ரூம் ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மஷ்ரூமை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சியை நல்ல மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்ல பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கினோடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு லைட்டாக இந்த ஆயிலில் நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சிடலாம். இதிலேருந்து நிறைய தண்ணி வரும் மஷ்ரூம்லேருந்து. அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்போது நம்ம இப்போ மஷ்ரூமை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூமை எடுத்துடலாம். இப்போ அதே ஆயிலில் 3 வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் ஆட் பண்ணி லைட்டாக வதங்கினோடனே இது கூட கொஞ்சமாக சீரகம், 3 பச்சை மிளகாய் போட்டு நல்ல ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி 3 தக்காளி பழமாக பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தக்காளி லைட்டாக வதங்கின உடனே இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தனியா 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது ரெட் கலர்லேருந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஆயிலே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓரளவுக்கு கலர் மாறினோடனே இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மசாலாவை கொதிக்க விடலாம். இப்போ அடி பிடிக்காமல் நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். இது தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி ஆயில் நல்லா மேலே வந்த உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை இந்த மசாலாவோடு ஆட் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இந்த கலர் தான் இந்த ரெசிபிக்கு ஒரு ரிச் லுக்கை நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மஷ்ரூம், இஞ்சி பூண்டு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நமக்கு கொத்தமல்லி மஷ்ரூம் தொக்கு ரெடி. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டிஷ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செய்துவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.